ஒரு இனம் வந்து வரலாற்றின் பாதையில் தான் அது எழுச்சியுறோ வெளிச்சியுற வேண்டும், மீளெழுச்சி கொள்ள வேண்டும். அப்படி அப்படி இப்போது நம் குழந்தை வந்து நமது பாட்டியார் வேலுநாச்சியாரை பற்றி பேசியதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் தேடல், வரலாறு தான் ஒவ்வொரு தேசியத்திற்கும் வழிகாட்டியிருக்கிறது. இதைத்தான் நம்முடைய தலைவர் இயற்கையின் நண்பன், வாழ்க்கையின் தத்துவ ஆசிரியன், வரலாறு என் வழிகாட்டி என்கிறார். அந்த வரலாற்றும் பாதையில் நாம் பயணிக்கும் போது இன்றைக்கு நாம் வந்து தமிழர்களின் தற்சார்பு என்று பார்க்கிறோம். இது வந்து புதிது ஒன்று இல்லை, தற்சார்புங்கிறது புதிது ஒன்று இல்லை. நமது முன்னோர்கள் சிறுக கட்டி பெருகவால் என்கிறார்கள், போதுமென்ற மனமே பொன் போன்றதுங்கிறாங்க. இதெல்லாம் இதெல்லாம் தான் தற்சார்பு. தற்சார்புங்கிறது தனியா ஒண்ணும் கிடையாது, இதுதான் தற்சார்பு. போதுமென்ற மனமே பொன் போன்றது. செல்வந்தனாக வந்து பணத்தை சேமிக்கணுங்கிறது இல்ல, தேவையை குறைச்சிட்டா போதுங்கிறான், அதுதான் தற்சார்பு. இதை இதை நம்முடைய ஞானிகள், சித்தர்கள், யோகிகள் எல்லாம் கடைபிடிச்சிருக்காங்க. இருக்கிறத சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருந்திருக்காங்க. அதெல்லாம் தற்சார்புல வருது. இந்த பொருளாதாரம்ங்கிறது ஏன் நம்ம முதன்மை எடுக்க வேண்டியிருக்கு, இப்படி பார்க்க வேண்டியிருக்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு என்ன கற்றுக்கிறாருன்னா, இப்ப நீங்க எப்படி பார்த்தாலும் ஆழமா பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டு விடுதலை, ஒரு தேச விடுதலை, ஒரு தேசிய இனத்தின் விடுதலை இப்படின்னு ஒரு இருக்கு. ஒரு விடுதலைங்கிற ஒற்றை சொல் இருக்கு. இதுல என்னென்ன ஒரே விடுதலைன்னா மொத்தமா எல்லாம் விடுதலை ஆயிருதா அப்படின்னா இல்ல. முதல் படிநிலை, விடுதலையின் முதல் படிநிலை சமூக விடுதலை. சமூக விடுதலைன்னா என்ன? மனிதனை பிறப்பின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில் ஏற்றதால், அதாவது நீ உயர்ந்த சாதி நான் தாழ்ந்த சாதி, நீ தாழ்ந்த சாதி நான் உயர்ந்த சாதி என்று பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற, வேறுபாடு பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம கோட்பாடுகள், இதை இந்த நிலத்தில் சனாதனம் வர்ணாசிரம தர்மம், அதுல ஒரு தர்மம் இல்லை, அதர்மம் தான். ஒரு மனிதன் சக மனிதன் தாழ்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்பது வந்து அது பெருமையாகவே இருக்க முடியாது, அது ஒரு மனநோய். அப்ப அந்த இடத்தில் இருந்து ஒரு சமூக விடுதலை அடையும். அம்பேத்கர் நமக்கு என்ன கற்பிக்கிறாரு? நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை. அதையே ஐயா பெரியார் அவர்கள், உயர்ந்த சாதி என்று தங்களை எண்ணிக்கொள்ளும் பெருமக்களே, அதை போலவே உங்களுக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லை என்று கருதி விட்டீர்கள் என்றால் ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறது. இதுதான் சாதிய வேறுபாடுகளில் இருந்து நம் அந்த விடுதலை அடையணும். அதுதான் வர்க்க விடுதலை. மனிதனின் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை என்பது இந்த சமூக விடுதலை. சமூக படிநிலையில இருக்கிற இந்த சாதிய வேறுபாடு, தீண்டாமை, இழிவு, இதிலிருந்து விடுதலை அடையணும். அதுதான் முதல் அடிப்படை. அந்த சமூக விடுதலைக்கு அப்புறம் ஒன்னு இருக்கு, ஒரு படிநிலை இருக்கு, வர்க்க விடுதலை. ஏழை பணக்காரன் இந்த விடுதலை இருக்கு. ஆண்டான் அடிமை, முதலாளி தொழிலாளி, பணக்காரன் கூலி, இந்த நிலையிலிருந்து விடுதலை அடையும். இதுதான் வர்க்க விடுதலை. இது மார்க்சினுடைய கோட்பாடு, இது பொருளாதார விடுதலை. இந்த வர்க்க விடுதலை அடையாது அடுத்த படிநிலைக்கு நீங்க போக முடியாது. அந்த வர்க்க விடுதலை இரண்டாம் படிநிலையா இருக்கு. அதுக்கப்புறம் பெண்ணிய விடுதலை, பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலை அடையும். நீங்க இங்க பேசும்போது சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் இட்டோர் பெரியோர் இடாதார் இடிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி அப்படின்னு நம்ம பாட்டி சொல்ற. ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா, சாதி இரண்டொழிய வேறில்லைன்னு அவையே சித்தார் அப்படிங்கறத நம்ம ஆளுங்க பேசும்போது நீங்க பாத்தீங்கன்னா, ஆமா ஆண் ஜாதி பொன் ஜாதி, அதுல இருந்து ஆணுக்கு ஒரு சாதி பெண்ணுக்கு ஒரு சாதி அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, அது பாலியல் வேறுபாடு. அவ சொல்ற சாதி இரண்டு என்பது, சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் இட்டோர் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோருங்கிறார். பிறருக்கு கொடுப்பவன் உயர்ந்தவன், உயர்ந்த குடி. கொடுக்காமல் தனக்கு தனக்கு என்று ஒதுக்குவன் பதுக்குவன் அவன் ஈனசாதி இழிவிரவி தாழ்ந்தவன் என்று அவ சொல்றான். இதுதான் அவ சொல்ற சாதி. சாதி சாதியில் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு பாரதி பாடுறான். இப்படி நம்ம முன்னோர்கள் இந்த சாதிய ஒழிப்பிற்கு பல கருத்துக்களை படித்தான்.
இதுல வந்து இந்த ஆண் பெண் பாலியல் வேறுபாடற்ற விடுதலை அடை ஆணுக்கு பெண் முழுமையான சமத்துவத்தை கொடுக்கும். அது ரொம்ப முக்கியமான இறை நம்பிக்கை அற்றவராக இருந்த பெரியார் அவர்கள் கூட ஒரு தர சொல்றாங்க, என்னப்ப கடவுளே இல்லைன்னு சொல்ற நான் வந்து பெண்ணுக்கு பாதி கொடுக்கணும் இடஒதுக்கீடுன்னு சொல்றேன், நீங்க கடவுளை கும்பிடுறீங்க சிவன் தன் உடம்புல பாதியை மனைவிக்கு கொடுத்துட்டு அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறாரு அவரை கும்பிடுறீங்க, அவரை கும்பிடுற நீங்க பெண்களுக்கான இடஒதுக்கீடை எதிர்க்கிறீங்களே ஏன்னா அந்த மாதிரி இதுவரைக்குமே நம்ம நிலத்துக்குள் அந்த இந்திய பெருநாட்டை எடுத்துக்கிட்டாலும் 33 விழுக்காடு இடஒதுக்கீடு சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் அதை சட்டமாக நிறைவேற்ற. நாம கேட்பது ஆணுக்கு பெண் சமம், அதுதான் திருமணம் என்பதே ஆணும் பெண்ணும் சமம் என்பதற்கான புரிதலுக்கான ஒப்பந்தம் தான் அப்படிங்கறத அது திருமணம் அப்படின்னு வைக்கிறது, திருமணம் இணையும் திருமணம். இதே நம்முடைய தலைவர் புரட்சி பாவலர் பாடுறார், பெண்ணடிமை தீர்மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல்கொம்பேங்கிறது, பெண்ணடிமை தீரலன்னா அது மண்ணடிமைத்தனம் தீரவே தீராதுங்கிறது. இதைதான் நமது தலைவர் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்று பாடுறார். அப்ப அந்த இடத்துல பெண்ணிய விடுதலை அடையும், பெண்ணுக்கு சம உரிமை கொடுக்கணும், பெண்ணுக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் எல்லாவற்றிலும் சமத்துவத்தை கொடுக்கும், அது ஒரு விடுதலை. மூன்றாவது படிநிலை. இதற்கு பிறகு நாலாவது விடுதலை இருக்கு, அது ரொம்ப முக்கியமான விடுதலை, அதுதான் பொருளாதார விடுதலை. இந்த பொருளாதார விடுதலை அடையாது எந்த விடுதலை அடைந்தாலும் ஒரு நாடு விடுதலை அடையாது. பொருளாதாரத்தில் விடுதலை அடையாத நாடு அது எவ்வளவு மேம்பட்டிருந்தாலும் அத்த விடுதலை அடைந்திருந்தாலும் அது அடிமை நாடுதான். அதற்கு சான்று உங்களுக்கு நீங்க பார்க்கணும், இப்ப ஒரு பாட்டு கூட சொல்லுவா, கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்ட்டு, அது அது பாட்டுக்காக நான் சொல்றேன், அதுக்காக நீங்க பெரிய ஆழமான பொருள் எடுத்துக்கொண்டிருக்க. ஒரு கடன்காரன் இருக்கான்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த கடன்காரனுக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்குமான்னு பாரு, அவன் என்ன சுதந்திரத்தை அடைவான்னு பாரு, கடன் வாங்கிட்டான் வீட்டை விட்டு வெளியே போனா கடன் கொடுத்தவன் நடுத்தருவில் நிக்க வச்சு முச்சந்தில் நிக்க வச்சு துண்டை கழுத்துல போட்டு இறுக்கி எப்படியாவது கடனை கொடுறான்னு கவலைப்படுத்திடுவானோ, செருப்பால் அடிச்சிருவானோ, காரி சுத்திடுவானோ, அது எந்த நேரம் வந்து கடன்காரன் கதவை திருத்துவான், நிம்மதியா சாப்பிட முடியாது தூங்க முடியாது. அப்ப அவன் சுதந்திரத்தை இழந்துருவான். இந்தியா 87 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு உலக நாடுகள், இப்ப இந்தியா விடுதலை பெற்ற நாடுதான், நீங்க நம்பித்தான் தீரணும். ஆனால அது பாருங்க, கடன் வாங்கிய நாடு தனக்கென்று எந்த கொள்கையும் வகுக்க முடியும். கடன் கொடுத்த எஜமான் என்ன சொல்றானா, இப்ப நான் ஒரு குடியானவன், என் கிராமத்தில் இருக்கிற ஒரு பண்ணையார்கிட்ட ஒரு முதலாளிகிட்ட ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன்னா அந்த கடனை நான் திருப்பி கொடுக்கிற வரை அவர் அடிமைதான், அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். இதுதான் இங்க இருக்கிற யதார்த்தம், நம்ம இதுல உலகம் கூட இருக்கிற இது. அப்ப இப்ப இதுல வந்து நீங்க பெக்டல்ங்கிற நிறுவனம் வந்து பாத்தீங்க இப்படி பொலிவியால வந்து நீரை உறிஞ்சுது, அது என்ன செய்யுது, பொலிவியாங்கிற நாடு 250 லட்சம் டாலர்ஸ் போய் கடன் வாங்குது அந்த உலக வங்கியில. அதுக்கு பதில் அதை என்ன சொல்லுது, உன்னோட கொச்சப்பம்பா நதியில இருந்து நீ என்ன செய்ய, இந்த இந்த பெட்ரோல் நிறுவனத்துக்கு தண்ணியை உறிஞ்சிக்கொள்ள அனுமதி கொடுங்க. அவனுக்கு தெரியுது தன் தண்ணியின் வளத்தை உறிஞ்சிட்டு போயிடுவான்னு தெரியுது, ஆனால் எஜமான் கடன் கொடுத்த முதலாளி சொல்லிட்டான் வழியிலேன்னு கைகட்டி, அதனால அது அது பொலிவியா சந்திச்ச பின்னடைவுகளை நீங்க பாப்பீங்க, அது இருக்குது நீங்க படிப்பீங்க. ஐயா நக்கீரன் கூட நீர் எழுத்துல எழுதியிருக்கிறாரு, நீங்க ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறார், நீங்க படி. அப்போ பொருளாதார விடுதலை அடையாத நாடு சுதந்திரம் அடைந்த நாடாகவே இருக்க முடியாது, அதற்கு ஒரே சான்று உலகத்தில் நம்முடைய நாடு இந்திய நாடு. எந்த கொள்கையையும் அதாவது பாலிசியும் எந்த பாலிசி டிசிஷனையும் எந்த கொள்கை முடிவையும் இந்தியா தனித்து எடுக்க முடியும். அமெரிக்காவில் உங்களுக்கு நீ உங்களுக்கு எல்லாம் அண்ணன் பல முறை முன்மொழிஞ்சிருக்கேன், நீங்க உங்க நாட்டில் இருக்கிற ஜான் பெர்கின் எழுதுனா அமெரிக்க பொருளாதார அடியின் வாக்கு மூலத்தில் சொல்லிருக்காரு, நாங்கள் உங்கள் நாட்டின் தலைவர்களுக்கு கடன் கொடுப்போம், தொழில் பொருளாதாரம் வர்த்தகம் பாதுகாப்பு இவற்றில் வேலை செய்வதற்கு அவர்களை பயன்படுத்துவோம், நம்ம நாட்டு தலைவர்களை, அவர்கள் தங்கள் நாட்டில் வானூர்தி நிலையம் அமைத்தல் தொடர்வண்டி நிலையம் அமைத்தல் மருத்துவமனை கட்டுதல் இது போன்ற சாலை போடுதல் இது போன்ற வேலைகளை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள், தலைவராக இருந்தால 8 வழிச்சாலை போடுறேன் 10 வழிச்சாலை போடுறேன் அந்த எய்ம்ஸ் கொண்டாறேன் இங்கே இந்த வானூர்தி நிலையத்தை கொண்டு வரேன் இங்கே விரிவாக்கம் செய்கிறேன் இந்த மாதிரி வேலைகளை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள், ஆனால் வேலை எங்களுக்கு தான் செய்வார்னு எழுதியிருக்காரு. நீங்க படிக்கலாம். அப்ப பொருளாதார அடிமைகளாக தான் நம்ம இருக்க முடியும், முதலாளிக்கு அடிமையாக தான். அப்ப பொருளாதார விடுதலை இல்லை என்றாலே எந்த முடிவும் எடுக்க முடியாது. நீங்க பாத்தீங்க
இதே கொரோனா வைரஸுக்கு ஒரு மருந்து இருக்குது, அது அது குணமாகுதா இல்லையான்னு அந்த மருந்த குடுக்கலைன்னா பின்விளைவு சந்திக்க வேண்டி வரும்னு உங்க அதிபர் மறக்கணும்னு உங்க அதிபர் வந்து அனுப்பிடுறேன்ற. அப்படின்னா காரணம் என்ன? கடன் கொடுத்த முதலாளிக்கு கைகைச்சி நிக்க வேண்டிய தேவை வந்து. இதனால பொருளாதாரத்தில் விடுதலை அடையாத எந்த நாடும் முழுமையான விடுதலையை அடையும். அதற்கு அடுத்த விடுதலை வந்து அரசியல் விடுதலையா, அரசியல் படிநிலை. ஆனால் இந்தியா பெற்றிருக்குது அரசியல் விடுதலை பெற்றிருக்குது. பிரிட்டிஷிடம் இருந்து ஆங்கிலேயர்களிடம் இருந்து விடுதலை பெற்றது. அவர்கள் அமர்ந்து ஆட்சி செய்த நாட்காலியில் இருந்து அவர்கள் எழுந்து போய்விட்டார்கள். இவர்கள் இப்போது அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஆள் இல்லை, ஆங்கிலம் ஆட்சி செய்கிறது. அது எஜமா நீங்க இருந்து ஏன் கஷ்டப்படுறீங்க எஜமா, நீங்க போங்க உங்க ஆங்கிலத்தை உங்க இங்கிலீஷ் விட்டுட்டு போங்க, உங்க செருப்பு போனேசமா எங்களை ஆள்றதுக்குங்கிற மாதிரி அவன் மொழி இன்று வரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அனைத்திலும் அவனுடைய சட்ட வரைவுகள், கருப்பு கோட்டு, வெள்ளக்கார ஒரு வக்கீலு, அவன் ஒரு நீதிபதி, அவர் மனைவி இறந்து போனாருங்கிற துயரத்துக்கு போட்டு வந்தாருங்கிறதுக்காக உலகம் பூரா நம்ம ஆளு பூரா இந்தியா முழுக்க கருப்பைங்க. அதுதான் உங்களுக்கு தெரியல. வேலண்டைன் ஒரு ஒரு ஃபாதர், ஒரு மத போதகர், ரெண்டு கா ஒரு காதலன் காதலையும் சேர்த்து வச்சாருங்கிற நாள்ல இதெல்லாம் வேலண்டைன்ஸ் டே. இது ஒரு இது மாதிரி உங்களுக்கு கொண்டாடிட்டு இருக்கிற அடிமை நிலை நம்ம இருக்கு. இதுல என்ன, வெள்ளைக்காரர்களிடம் இருந்து வெறும் அரசியல் விடுதலையை மட்டும்தான் நம்முடைய நாடு பெற்று, சமூக விடுதலை அடையல, சாதிய ஏற்றதாரிலிருந்து விடுதலை பெறல, வர்க்க விடுதலை, ஏழை பணக்காரன் அந்த உயர் தாழ்நிலையிலிருந்து விடுதலை அடையல, பெண்ணிய விடுதலை அறவே கிடையாது நம்ம நாட்டுல, பொருளாதார விடுதலை கனவுலையும் நீங்க நினைக்க முடியாது. ஏன்னால் அவ்வளவு லட்சக்கணக்கான கோடிகளை நாம் கடன் பெற்றிருக்கிறோம். கடைசியா வெறும் அரசியல் விடுதலை தான் பெற்று. ஆனால் இதற்கு மாறா இதற்கு நேராக நீங்க பார்க்க வேண்டியது நம்முடைய தலைவர் ஈழ விடுதலை நாம் அடையல, நம் தேசம் அங்கீகரிக்கப்படல, ஆனால் சாதிய விடுதலை அடைந்தார், சமூக விடுதலை, வர்க்க விடுதலை அடைந்தார், ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடற்ற விடுதலை அடைந்தார். சமூக விடுதலை எப்படி அடைந்தார்? நீ என்னவாவது இங்க வரும்போது அந்த சாதி இந்த சாதியெல்லாம் கிடையாது, எல்லாம் தமிழ் சாதின்னு உள்ளவா அப்படின்னா அதை உருவாக்குனார். ஏன்னா இங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதிக்காரன் இறந்துட்டானா அந்த பிணத்தை இன்னொரு சாதிக்காரன் சுடுகாட்டு வழியை கூட எடுத்துக்கோ முடியாது, அவ்வளவு நெருக்கடி. ஆனா அங்க அப்படி கிடையாது, மாவீர துயிலும் இல்லம் தான். அந்த இல்லத்துக்குள்ள சாதிய மத உணர்வுகள் சாகடிச்சுட்டு எல்லாரும் தமிழ் மறவர்களாக வீரவதைகளாக ஒரே மாவீரம் துள்ளத்தில் தொழில் உள்ளத்தில் வீரவதைகளாக உறங்கினார்கள். இதுதான் வரலாறு, வரலாறு இதுதான் உண்மையான நிகழ்வு. அப்ப அந்த இடத்துல வர்க்க சாதியை ஒழித்தார். அதற்கு பிறகு வர்க்க விடுதலை, நீங்க தலைவருக்கு என்ன உடை, ரெண்டு சீருடைதான் ஒரு ஆறு மாசத்துக்குன்னா, ஆறு மாசத்துக்கு கடைநிலை போராளிக்கு ரெண்டு தான், தலைவருக்கு ஒரே ஒரு சோப்பு கட்டி அப்படின்னா அவருக்கும் ஒரு சோப்பு கட்டி தான். அதே மாதிரி சமமாக எல்லாருக்கும் வந்து அந்த ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாத கட்டமைச்சர். அதுக்கு பிறகு பெண்ணிய விடுதலை, ஆணுக்கு நிகராக பெண்களை களத்திலே போராட அனுமதிச்சார், முழு சுத விடுதலையை கொடுத்தார். நீங்க கரும்புலி படையில் இணைத்துக் கொண்டார், காலாட்படையில் இணைத்துக் கொண்டார், காவல் படையில் இணைத்துக் கொண்டார், வான்படையில் இணைத்துக் கொண்டார், கடற்படையில் இணைத்துக் கொண்டார், எல்லா உளவு படையில் இணைத்துக் கொண்டார், எல்லாவற்றிலும் அவர் முழு பங்களிப்பை ஏற்படுத்தினார். இது பெண்ணிய விடுதலை. அடுத்தது பொருளாதார விடுதலை. நீங்க இலங்கையோடு நம்ம 35 ஆண்டுகள் சண்டையிட்டு இருக்கோம், தலைவர் தொடங்கிய விடுதலை புலிகள் என்கிற தமிழீழ தேசிய இராணுவத்தை தொடங்கிய பிறகு 35 ஆண்டுகள் சண்டையிட்டு இருக்கிறார். சிங்களர்கள் கையெழுத்திட்டு காடுகள் கிடையாது. ஆனால் நம்முடைய தலைவர் கையெழுத்திட்டு ஒரு நாட்டில் 1 ரூபாய் கடன் வாங்கினார் என்று எவரும் சொல்ல முடியும். அதுதான் தற்சார்பு, அங்கிருந்தான் தொடங்கும். இன்னைக்கு விடுதலை அடையல, நம்ம வீழ்த்தப்பட்டிருக்கோம். ஆனால் பிரபாகரன் அந்த நாட்டில் 1000 கோடி கடன் வச்சுட்டு போயிட்டார், இங்க ஒரு 500 கோடி சொல்லவே முடியும். இங்க இருந்துதான் தற்சார்பு தொடங்குது. அவர் என்ன வர்றாரு, தன் நாட்டு மக்கள், தன் இன உறவுகள், ஒரு நான் கூட சொல்லுவேன், பாட்டி வடை சுட்டு வித்து கொடுத்த காசுல படை கட்சி போராடினார் எங்கள் தலைவர் கூட நான் சொல்லுவேன். இதுதான் உண்மை. அப்போ என்ன இருக்குதோ அதை கொண்டு படை கட்டி அவர் போராடினார். அங்கிருந்துதான் அவருடைய பொருளாதார விடுதலை ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அவர் அடைய முடியாத ஒன்று அரசியல் விடுதலை. இப்போது நாம் அடைய வேண்டிய ஒன்று இந்த அரசியல் விடுதலை தான். இதுதான் ஆயுதம் மிச்சம் வச்சிருச்சு, அரசியலாம் நம்ம வென்று முடிக்கணும். அதுக்கு இப்ப நம்ம வந்து நாம வாழ்ற நாடு தமிழர்களுக்கு என்று உலகரங்கில் ஒரு நாடு கிடையாது.
ஆனால் இந்திய துணைக்கண்டத்துக்குள் தமிழர்களுக்கு என்று ஒரு அரசு இருக்கு. உலகில் பல்வேறு நாடுகளில் தமிழ் இன மக்கள் பரவி வாழ்ந்தாலும் ஒரே இடத்தில் குவிந்து 8 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பு உண்டென்றால் அது தமிழ் நாடுதான். இந்த நாடு இப்ப தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறதுக்கு என்ன நான் சொல்ல வரேன்னா, இவங்களுக்கு எல்லாம் ஒரு வெறுப்புணர்வு பாருங்க, நாடு தமிழ்நாடு, அப்ப தேசம் தமிழ் தேசம். அப்ப இங்கு வாழ்கிற மக்கள் தேசிய மக்கள், இந்த மக்கள் இந்த மக்களை சார்ந்து வாழ்கிற பிற மொழிவழி தேசிய இனங்கள். ஆனால் இந்த மக்கள், இந்த மண்ணின் மக்கள் எல்லோருக்கும், தமிழ் தேசத்தில் வாழ்கிற மக்கள், இவர்களுக்கு மொழி, இனம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வழிபாடு, பாரம்பரிய வேளாண்மை, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், எல்லாற்றையும் பாதுகாப்பது, அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, பொருளாதார வளர்ச்சி, பெண்ணிய விடுதலை, சாதியை இழிவைத்து உடைப்பது, தீண்டாமையை ஒழிப்பது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு அரசியல் இருக்குல்ல. எல்லாருக்கும் தரமான மருத்துவத்தை கொடுப்பது, வீடற்றவர்களுக்கு வீடு கொடுப்பது, இந்த மாதிரி ஒரு வேலையை செய்வதற்கு ஒரு அரசியல் இருக்குல்ல. இந்த அரசியல் தமிழ் தேசம், தமிழ் தேசத்தில் அரசியல், தமிழ் தேச அரசியல், அவ்வளவுதான். இது ஏதோ ஒரு தீண்டத்தகாத சொல் வச்சுக்கிற சொல், இது வந்து இது வந்து ஒரு இது மாதிரி, இது பிரிவினைவாதம், அது அது ஆகுமா? நம்ம பேசுறது இவ்வளவு கடுமையா பேசுறவங்க, நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி என் டி ராமராவ் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தெலுங்கு தேச கட்சி இருக்கு, அதையே யாருமே எதிர்க்கல. தமிழ் தேசியர்கள், தமிழ் தேசிய பிள்ளைகள் மட்டும் இதை பேசும்போது இது எப்படி இவ்வளவு வெறுப்புணர்வும் இவ்வளவு கோபமும் அவர்களுக்கு வருது? ஏன் வருது? நம்மை சொல்கிறார்கள் நாம் வெறுப்பு அரசியல் செய்கிறோம் என்று. இல்ல, நாம் உரிமை அரசியல் செய்கிறோம். பிற மொழியாளர்கள் மீது எங்களுக்கு வெறுப்பே கிடையாது, பேரன்பு கொண்டவர்கள். நாங்கள் தமிழர்கள் மனிதநேயவாதிகளே அல்ல, நாங்கள் உயிர்மை நேயர்கள், உயிர்மை நேயர்கள். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் இல்ல, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எங்களுடைய வேதம். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புகள்ல, பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகள். காக்கை குருவி எங்கள் சாதி, பாரதி பாடுறாங்க. மயிலுக்கும் மயிலுக்கு போர்வையும் முல்லை கொடிக்கு தேரையும் நிறுத்தியது எங்கள் மூதாதைகள், எங்கள் முன்னோர்கள். ஏன்? நாங்கள் உயிர்மை நேயர்கள். எங்களுடைய வழிபடும் தெய்வங்கள் சிவன், அவனுக்கு காலை வாகனம், கழுத்தில் பாம்பு. முருகன், அவனுக்கு சேவல் கொடி, மயில் வாகனம், கழுத்தில் பாம்பு, காலுக்கு கீழே பாம்பு. மாரியம்மன், அவள் சிங்க வாகனம், சிங்க ரூபினிங்கிற அது வேற, சிங்க வாகனம். எல்லா தெய்வங்களுக்கும் இந்த விலங்குகளை, உயிரினங்களை வாகனங்களாக பக்கத்தில் வைத்தது இந்த தெய்வங்களை வழிபடும் போது இந்த உயிரினங்களையும் வழிபட வேண்டும் என்பதற்காக. காரணம் உயிர்மை நேயம். நாங்கள் பிற மனிதர்களை வெறுப்பவர்கள் அல்ல, நாங்கள் மொழி வெறியர்கள், இன வெறியர்கள் அல்ல. உலகத்தின் எல்லா மொழிகளையும் நேசிக்கிறோம், எல்லா மொழி பேசும் மக்களையும் நேசிக்கிறோம். அதை போலவே எங்கள் மொழியையும், எங்கள் மொழி பேசும் மக்களையும் நாங்கள் நேசிக்கிறோம். எல்லா மொழிகளுக்கும் பற்றானவர்கள், அந்த மொழி பேசும் மக்களை நேசிப்பவர்கள் நாங்கள். எங்கள் மொழிக்கும் எங்கள் இனத்திற்கும் உயிரானவர்கள். இவ்வளவுதான் அதில் இருக்கிற வேறுபாடு. இதை உடனே ஒரு கன்னடருக்கு எதிராக பேசுறார், ஒரு தெலுங்கருக்கு எதிராக பேசுறார், மலையாளிக்கு எதிராக பேசுறார். நாங்கள் பேசுவது உரிமை அரசியல், நீங்கள் பேசுவதுதான் வெறுப்பு அரசியல். நாங்கள் ஒருபோதும் வெறுப்பு அரசியல முன்வைக்கல, நன்கு விளங்கணும். இனிமே இந்த தமிழ் தேசிய அரசியல்னா இது குழப்பிக்கூடாது, நாமக்கு இந்த நிலத்தில் தன்னாட்சி உரிமை, சமநீய தனி அரசு. இந்தியாவில் இருக்கிற இந்திய நாடே இல்லை, இது மாநிலங்களின் அவை. அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம், இது ஐரோப்பிய யூனியன், அது போல இது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இதான் இங்க இருக்கிறது. அரசியல் சாசனமே அதான் சொல்லுது, இந்தியா தட் இஸ் பாரத் செல்வி அண்ட் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதுதான் சொல்லுது. அது இருக்குது, நீங்க வேணா படி எடுத்து படிச்சு பாருங்க. அதைதான் நாங்களும் கேட்கிறோம். ஐரோப்பிய ஒன்றியம் போல தனித்தனி பாராளுமன்றம், தனித்தனி நாடு, தனித்தனி இராணுவமா இருந்திருக்க வேண்டிய நாடு, ஒரு ஐக்கியம், ஒரு ஐநா சபை போல. அது இல்லாத மாநிலங்களா பிரிச்சு மாநிலங்களுக்கு உரிமை கொடுப்பது போல கொடுத்து மொத்தமா எடுத்துக்கொண்டார். இப்ப எந்த உரிமையும் இல்லை. நாங்க கேட்கறது மாநில தன்னாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி. ஆனால் கூட்டாட்சி மலராது, கூட்டணி ஆட்சி மலராது. எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சு அதை ஒழிக்கணும், அது நமது அரசியல் கொள்கை நிலைப்பாடு. ஆனால் தற்சார்பு என்று வரும்போது, நீங்க பொருளாதாரம் என்று வரும்போது, நீங்க பொருள் எல்லாருக்கும் இல்லை உலகம், இது நமது வள்ளுவர் பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழியில் சொல்லியிருக்காங்க. ஆபிரகாம் லிங்கன் சேமிப்பை புறந்தள்ளி விட்டு பொருளாதாரத்தில் வலிமையடைய முடியாதுங்கிறான். பொருளாதாரத்தில் வலிமையடையலாம், எந்த நாடும் வந்து அது விடுதலை பெற்ற நாடு அல்லது அடிமை நாடு தான், அதை நான் ஏற்கனவே பதிவு பண்ணிட்டேன். இதுல தற்சார்பு அப்படிங்கிறது நாம வந்து இந்த கருத்தை முதன் முதலாக வலியுறுத்தலாம். இது இந்திய நாடுன்னு எடுத்துக்கிட்டா கூட அண்ணல் காந்தியடிகளின் தத்துவம் அதுதான்.
அவருடைய நேரடி உதவியாளராக இருந்த தஞ்சாவூரை சேர்ந்த தம் அருமை பெருமகன் ஐயா ஜே சி குமரப்பாவுடைய கொள்கை என்பது தற்சார்பு பசுமை பொருளாதார கொள்கை. இந்த பொருளாதார கொள்கையில பல படிநிலைகள் இருக்கு. அதுல வணிக பொருளாதாரம், சேவை பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம், அடாவடி பொருளாதாரம், இப்படி பல பொருளாதார படிநிலைகள் இருக்கு. இப்ப அடாவடி பொருளாதாரம் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி மாதிரி இப்ப இந்த வரி விதிக்குது பாருங்க, ஒரே ராத்திரியில வந்து 28 விழுக்காடு வரி, இது அடாவடி பொருளாதாரம். அது உங்களுக்கு சுருக்கமா வழங்க வைக்கணும்னா, நான் ஒரு விவசாயி, நான் என் தோட்டத்துல வந்து வாழை தோப்பு வைக்கிறேன், மரங்கள் வைக்கிறேன், அந்த வாழை மரங்களை கண்டில் இருந்து பராமரிக்கிறேன், அதுக்கு இலையை கிழிச்சு விடுறேன், தோகையை கிழிச்சு விடுறேன், மண் அணைக்கிறேன், அதுக்கு உரம் வைக்கிறேன், தண்ணி பாய்ச்சிறேன், வாழை வளர்த்துட்டு 6 மாசம் கழிச்சு தார் விட்டுச்சு. தார் விட்டு நல்லா வந்த பிறகு காலையில வந்து நாம அந்த தாரை வச்சுட்டு போவோம்னு நான் இரவு வீட்டுக்கு போறேன், காலையில வந்து பார்க்கும்போது குரங்கு அதை எல்லாத்தையும் தின்னு விட்டு, இந்த குரங்கு உழைக்கல, இந்த குரங்குக்கு நிலம் சொந்தம் இல்ல, அது எந்த வேலையும் செய்யல, ஆனால் ஒரே நாள்ல மொத்த வாழைப்பழத்தையும் தின்னுட்டு போய். இதுக்கு பேர் தான் அடாவடி பொருளாதாரம். இதுதான் அந்த கடை என்னது, உழைப்பு என்னது, முதலீடு என்னது, வரி மொத்தமும் அரசு எடுத்துட்டு போயிருக்கு. அப்படிதான் அதுக்கு பேர் தான் அடாவடி பொருளாதார கொள்கை. அது அவரே அவரே சொல்லியிருக்காரு. இது சேவை பொருளாதாரம் அப்படின்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் இந்த நாட்டுக்கு தேவையான பொருளாதாரமா இருக்கு. இப்ப தேனி இருக்கு பாருங்க, தன்னலம் சார்ந்து தனக்குத்தான் அது வந்து தேனை எடுக்குது. தேனி வந்து தனக்கு எடுத்து தனக்கான உணவுக்கு தான் அது சேமிக்குது தன்னலம். அந்த தன்னலத்தில் ஒரு பொதுநலம் இருக்குது பாருங்க, ஏன்னா அது தனக்கு சேமிக்குது, அதை யாரோ ஒருவன் எடுத்து தேனை எடுத்து பலருக்கு கொடுத்துறான். அப்ப அது தன்னலத்தையும் தாண்டி ஒரு சேவை மனப்பான்மையில பொதுநலம் ஆயிருது. அதுதான் இந்த சேவை பொருளாதாரம், அதுதான் இந்த நாட்டுக்கு தேவையாது. இப்ப இப்படி பல்வேறு பொருளாதார நிலையில இந்தியா அவரை ஜே சி குமரப்பா அவர்கள் சொன்ன தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை நாம கடைபிடிக்கிறதா எடுத்துக்கிறோம். அதுல இந்த சேவை பொருளாதாரம், இந்த அதனால் முதன்மையானது நம்மளுடைய பொருளாதார கொள்கையில் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதார கொள்கை. இந்த பொருளாதார கொள்கையில அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கூட ஒரு தற்சார்பு பொருளாதாரம் தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கும் அந்த நாட்டின் பாதுகாப்பிற்கும் நல்லது என்று சொல்றார். அதையே பெருந்தலைவர் காமராஜர் அவருக்கு அதற்கு முன்பு ஊரான் நாட்டுல சோத்துக்கு கையேந்திரதுக்காப்பா நம்ம போராடி சுதந்திரத்தை பெற்றோம், எப்ப நம்மகிட்ட என்ன இருக்கோ கூலோ கொஞ்சியோ குடிச்சிட்டு நிம்மதியா படுப்போம், அதுக்குத்தானே சுதந்திரம். இதுதான் உண்மை. இப்ப நான் ஒரு கூரை வீட்டுல வாழ்கிறேன், அந்த வீட்டுல எனக்கு கஞ்சி தான் இருக்குது அப்படின்னாலும் நான் கஞ்சியை குடிச்சிட்டு நிம்மதியா போகலாம். எதிர்த்த வீட்டுல வந்து பிரியாணிங்கிறதுக்காக நான் கையேந்திட்டேன்னா அதுல எந்த பெருமையும் இல்ல, அது அடிமை. அதுல எந்த பெருமையும் இல்ல, அது அடிமை. என்கிட்ட என்ன இருக்கோ அதுலதான் வாழும். இப்ப நம்ம நாடு ஏற்றுக்கொண்ட பொருளாதாரத்தை பாத்தீங்கன்னா, நாட்டின் பாதுகாப்பு போர் விமானத்தை பிரான்ஸ் வேணும். இந்தியாவில ஒரு ஸ்டேட் கூட கிடையாது, ஒரு மாநில அளவு கூட கிடையாது. 130 கோடி மக்கள் பிரான்ஸ்ல போய் ஒரு போர் விமானத்தை நாட்டின் பாதுகாப்புக்கு வாங்குது அப்படின்னா, இவ்வளவு பெரிய நாட்டின் ஒரு வல்லாதிக்க கனவுல இருக்கிற துணைக்கண்டத்தினுடைய பொறியியல் அறிவியல் தொழில்நுட்பம் என்னாச்சு? எதுவுமே கிடையாது. எல்லா நாடும் மேடின் பிரான்ஸ், மேடின் பிரான்ஸ், மேடின் அமெரிக்கா, மேடின் சீனா, மேடின் ஜப்பான், மேடின் ரஷ்யா, மேடின் ஜெர்மன், மேடின் இங்கிலாந்து, இந்தியா மட்டும் மேக் இன் இந்தியா. அப்ப இது எவ்வளவு முரணான கொள்கையை வச்சிருக்கிறார். அன்னைக்கு வர்த்தகம் செய்ய வந்தான், வியாபாரம் செய்ய வந்தான் வெள்ளக்காரன், வந்து இந்த நாட்டை அடிமைப்படுத்தி கப்பல்ல வர்த்தகம் செய்ய வந்தவனை விரட்டியாச்சு, போராடி விரட்டியாச்சு. அது பிரீடம், அது விடுதலை. இதே விடுதலை பெற்ற இந்தியா வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வருபவனை உலகம் பூரா இதுவே போய் வாங்க 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 வாங்கன்னு சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கு. இது வளர்ச்சி என்று நம்மகிட்ட கருத்து. இது காரணம் இந்த உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல், லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், இந்த உலக சந்தையாக திறந்து விட்டுச்சு. என்ன உலக மக்கள் தொகையில 800 கோடியை நெருங்க போறோம், இதுல நாம 130 கோடி, சீனா 150, சரிவாதி மக்கள் தொகை இந்த ரெண்டு நாடுகளுமே வச்சிருக்கு. பெரும் மக்கள் தொகை, பெரிய சந்தையாக இந்தியா இருக்குது. ஏன்னா உலகத்தில் எந்த நாட்டு மக்களுக்கும் இல்லாத நுகர்வு கலாச்சாரம் இந்திய மக்களுக்கு. எது வந்தாலும் சாப்பிட்டு பார்க்கணும், எது வந்தாலும் போட்டு பார்க்கணும், எது வந்தாலும் எது பண்ணி பார்க்கணும், அனுபவிச்சு பார்க்கணும்னு ஒரு ஒரு கடிகாரமா அது நல்லா இருக்கு மாப்பிள்ள கட்டுவோம். இந்தியான்னு சொல்லுங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க, ரஷ்யான்னு சொல்லுங்க, சீனான்னு சொல்லுங்க, எதையாவது பயன்படுத்தி பார்க்கணும்னு ஒரு மோகம் இருக்கு. அது வந்து நுகர்வு கலாச்சாரம், இதை அவன் பயன்படுத்தி சந்தையாட்டான். இதுல என்ன வந்துருதுன்னா,
இந்த சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டதுனால உற்பத்தி பொருளாதாரத்தை கைவிட்டுட்டு இது என்ன செய்யுது, எல்லாத்தையுமே சந்தையாக்கி ஒரு தரகர் நிலைக்கு வந்து ரஷ்யாவா உற்பத்தி செஞ்சுக்க, சீனாவா உற்பத்தி செஞ்சுக்க, கொரியாவா கொரியா தென்கொரியாவா இங்க வந்து என்ன கொண்டாய தயாரிச்சுக்க. இது எந்த மாதிரி பொருளாதார கொள்கைனா இதுதான் வாடகை தாய் பொருளாதார கொள்கை. இப்ப நீங்க பாத்திருப்பீங்க சில தாய்மார்கள் கற்பப்பையை வாடகை விடுவாங்க. இந்தியாவிலே அதிகமாக கற்பப்பையை வாடகை விட்ட தாய்மார்கள் விடுகிற தாய்மார்கள் இருக்கிற ஒரே மாநிலம் குஜராத் தான். இப்பவும் இருக்கு, இப்பவும் அது நடந்து. காரணம் அவ்வளவு வறுமை. அப்ப அந்த கற்பப்பையை வாடகை விடும்போது அந்த 10 மாசம் அந்த கருவை சுமந்து பெற்றுக் கொடுப்பதற்கு 10 லட்சம் அல்ல 5 லட்சம் என்று முதலாளிகள் பேசிக்கொண்டு அதை செய்கிறார். இந்த வாடகை தாய் வந்து இந்த வயிறு என்னது சுமக்கிறது நான், குழந்தை என்னதில்லை, அதை பெற்றவனே வாங்கிட்டு போயிடுவான். இது அந்த வாடகை தாய் முறைதான் மேக் இன் இந்தியா. இது வர வாடகை இது வருவான், இங்க தயாரிப்பான், பொருளை எடுத்துட்டு போயிடுவான். இதுதான் மேக் இன் இந்தியா. மத்த நாடுகள்லாம் மேட் இன் இது வந்து மேக் இன் இந்தியா. நாம என்ன சொல்றோம், குறைஞ்சபட்சம் மேக் இட் இந்தியா அல்லது மேட் இன் இந்தியாவது என்னைக்கு மாற போகுதுங்கிறத நமக்கு இருக்கிற கேள்வி. அது சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒரு தத்துவ நிலைப்பாட்டை என் அன்பு உடன் பிறந்தார்கள் உறவுகள், சந்தை பொருளாதாரத்தை வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட எந்த நாடும் வாழாது வளராது. எந்த நாடு தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை உற்பத்தி பொருளாதாரத்தை கையில் எடுப்பதோ அந்த நாடு தான் வாழும் வளரும். இப்ப இந்தியா வந்து ஒரு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாடா இது. இந்த நாடு என்ன செய்யும்னா உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகுதான் பார்க்க முடியும். இந்த நாட்டின் தரகு தலைவராக இருந்து சொந்த நாட்டின் மக்களுக்கு சேவை செய்ய முடியவே முடியாது. இது சத்தம், இதுதான் நீங்க நடக்கும், நீங்க நடந்திருக்கு, நடந்து கொண்டிருக்கு, நடக்கும் போது பாப்பீங்க. உதாரணமா ஒரு சான்று உங்களுக்கு சொல்றேன். இந்த சந்தை பொருளாதார திறந்து விடுவதில் இப்ப ஒரு சென்னையில ஒரு கொரியன் முதலாளி ஹோண்டாய் அப்படின்னு ஒரு கார் தயாரிக்கிறது. ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு 1 டன் எடையுள்ள காருக்கு 3.5 லட்சம் லிட்டர் 4.5 லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். 4.5 லட்சம் இது 10,000 மக்களுக்கான நீர் தேவை, 10,000 மக்களுக்கான ஒரு நாள் நீர் தேவை. 3 டன் எடையுள்ள கார் வரை தயாரிக்கப்படும். அப்ப ஆண்டு ஒன்றுக்கு 50 லட்சம் கார்கள் ஏற்றுமதி செய்யப்படும். இதுல நீங்க வெர்ச்சுவல் வாட்டர் மறை நீர் எவ்வளவு களவு போகுதுங்கிறது நீங்க ஒரு இதுதான், மோட்டர் பைக்கா ஆட்டோ அதெல்லாம் அப்புறம் பேசும். இப்படி தயார். இப்ப இந்த நிறுவனம் கொரியன் மக்களுக்கு விலை கொடுத்துருச்சா, இது ஏன் இந்தியாவில் இங்க வருது, இங்க வந்து ஏன் தயாரிக்குதுன்னா நிலத்தடி நீரை எவ்வளவு நாள் உறிஞ்சிக்கலாம், தடை இல்லை. சாலை வரி, ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி எதுவும் கிடையாது, தடை இல்லை. போக்குவரத்து 4 வழி சாலை இவர்களுக்கு தான் தடையின்றி எடுத்துட்டு போகலாம். பிறகு தடையற்ற மின்சாரம். பிறகு இந்த 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 இதுல என்ன சிக்கல்னா இங்க மனித உழைப்பு மலிவா கிடைக்குது. ஏன்னா 130 கோடி மக்கள் இருக்கான், 50 கோடி இளைஞன் இருக்கான், படிச்சுட்டு வேலை இல்லாம பல கோடி பேர் இருக்கான். இந்த வேலையை அவன் நாட்டுல கொடுத்தா கூடுதல் சம்பளம் கொடுக்கும், அவன் சொந்த நாட்டிலே கொண்டு நிறுவனத்தை வச்சா குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை செய்யும். ரெண்டாவது இந்த நிலத்தில் நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக்கிறலாம். அவன் நாட்டுல நீரை பாதுகாத்து நம்ம நாட்டுல நீரை வந்து அவன் செலவழிக்க தயாரா இருக்கான். இவர்கள் சொல்வது என்னன்னா இதைத்தான் வளர்ச்சி என்று கட்டமைக்கிறார். நல்ல நுட்பமா விளங்கணும். இந்த தொழிற்சாலை தொடங்கியாச்சு, சரி தொடங்கியாச்சுங்க. இதுல என்ன கிடைக்குது, படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க. ஆமாங்க வேலை இல்லாம இருக்காங்க. அவனுக்கு என்ன கிடைக்குது, வேலை கிடைக்குது. ஆமாங்க கிடைச்சிருச்சுங்க. வேலை கிடைச்சா என்னங்க கிடைக்கும், சம்பளம் கிடைச்சிருச்சுங்க. சரிங்க, சம்பளத்தை வச்சு என்னங்க செய்யலாம், நல்லா வசதியா வாழலாம், நல்லா நினைச்சத சாப்பிடலாம். சாப்பாடு எங்கிருந்துங்க வரும், அதுக்கு பதில். நுட்பமா பாத்தீங்கன்னா மனித உழைப்பை சுரண்டி சுரண்டி பல்லாயிரக்கணக்கான கோடிகளை லாபமாக கொண்டு போற இந்த நாடுகளெல்லாம் பொருளாதாரத்தில் மேம்படுமா வளருமா, வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிடுகிற நம் நாடு வாழுமா வளருமாங்கிறது நீங்க கருத்து. இது எப்படிப்பட்ட கட்டமைப்புன்னு வருது.